வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 4வது டி20 வரலாற்றில் புதிய சாதனை படைத்து இந்தியா அபார வெற்றி. திலக் வர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் அபாரம். அதாவது இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையேயான டி20 கிரிக்கெட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் 2 டி20 போட்டிகளில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்ற நிலையில் 3வது டி20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான 4வது டி20 கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டுமே தொடரை வெல்ல இந்திய அணிக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து அதன்பின் ஆகஸ்ட் 13 நடைபெறும் 5வது டி20 கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்று தொடரை வெல்ல இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சூரியகுமார் யாதவ் கடந்த போட்டியில் மிக அபாரமாக விளையாடி அணிக்கு வெற்றியை தேடித்தந்த நிலையில் நாளையும் அவர் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே சமயம் நம்ம திலக் வர்மாவின் அதிரடி என்பது யாருமே எதிர்பார்க்காத அளவில் இருந்து வருகிறது. இந்த வெஸ்ட் இண்டீஸ் தொடர்தான் இவருக்கு அறிமுக தொடர் என்றால் யாருமே நம்ப மாட்டார்கள். அந்தளவுக்கு இந்த தொடரில் இவர் விளையாடிய 3 போட்டிகளிலும் செம்மையான அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் நாளை நடைபெறும் 4வது டி20க்கான வார்ம்அப் மேட்ச் ஒன்று சற்று முன்பு நடந்து முடிந்தது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நம்ம இந்திய அணியில் 3வது டி20யில் பார்ட்னர்ஷிப்பில் மிரட்டி எடுத்த அதே ஜோடியான சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் சேர்ந்து வேற லெவலில் விளையாடியிருந்தனர். வழக்கமாக நார்மலான சர்வதேச போட்டிகளை விட இந்த வார்ம்அப் போட்டிகளில் அணி வீரர்களுக்கு எந்த பிரஷரும் இருக்காது. அதன் காரணமாக வழக்கமான போட்டிகளை விட வார்ம்அப் போட்டிகளில் அதிரடி சூறாவளி பல மடங்கு எகிரும். அந்த வரிசையில் இந்த வார்ம்அப் டி20 போட்டியிலும் நம்ம சூரியகுமார் யாதவ் அதிரடியாக விளையாடி 131 ரன்களும் நம்ம திலக் வர்மா 97 ரன்களும் எடுத்திருந்தனர். அதன் விளைவு 20 ஓவர்கள் முடிவில் 312 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்திருந்தது இந்திய அணி. பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணியோ 20 ஓவர்கள் முடிவில் 189 ரன்கள் எடுத்து 123 ரன்கள் என்ற வித்தியாசத்தில் தோல்வியையும் தழுவியது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், 3வது டி20 போலவே இந்த போட்டியிலும் செம்மத்தனமான பார்ட்னர்ஷிப்பை போட்டு வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொழந்து கட்டிய இந்த இருவரின் அதிரடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.